வெல்கம் டு டோசேஜ் தமிழகத்தில் கடந்த அக்டோபர் மாதம் புதிதாக பிரிக்கப்பட்ட ஒன்பது மாவட்டங்களில் கிராமப்புறங்களுக்கான உள்ளாட்சி தேர்தல் நடந்தது இதையடுத்து தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணி அனைத்து மாவட்டங்களிலும் தீவிரமாக நடைபெற்றது அதன் பின் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பத்தரை லட்சம் பேர் சேர்க்கப்பட்டனர் என்று மாநில தேர்தல் ஆணையம் தகவல் வெளியிட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தேதி பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்தது தற்போது தேர்தல் பணியில் ஈடுபட்டு இருக்கும் ஆசிரியர்களின் பட்டியலை பள்ளி கல்வி அதிகாரிகள் தயாரித்துள்ளனர் அதன் பின் அவர்களுக்கு பயிற்சி அளிக்க திட்டமிட்டுள்ளது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்படும் பள்ளி கல்லூரிகளுக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்படும் என தகவல் வெளியாகி உள்ளது தமிழகத்தின் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவு வரும் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது இந்த நாளில் தேர்வுகள் ஏதாவது நடைபெறுகிறதா உள்ளூர் திருவிழாக்கள் நடைபெறுகிறதா என்பது குறித்து அரசு தேர்வுத்துறை மற்றும் பிற துறை அதிகாரிகளுடன் மாநில தேர்தல் ஆணையர் நேற்று ஆலோசனை நடத்தினார் அப்போது பிப்ரவரி இருபதாம் தேதி தமிழகத்தில் பல்வேறு மையங்களில் யூ பி தேர்வுகள் நடைபெற இருப்பதை அரசு தேர்வுகள் துறை அதிகாரிகள் சுட்டிக்காட்டி தேர்வு மையங்கள் விவரங்களையும் ஆணையத்திடம் வழங்கினர் எனவே தேர்வு நடைபெறும் மையங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கக்கூடாது என்ற தகவல் வெளியாகியிருக்கின்றன அதேபோல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்படும் பள்ளி கல்லூரிகளுக்கு வாக்குப்பதிவு நாள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது நன்றி